ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான பீர்க்கங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் நீங்கள் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இதில் கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் இன்னும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக சீரகம் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேங்க. பொடியும் இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பஞ்சு பழமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூட வந்து பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. காய் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும், அப்படின்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காய் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு அதை வந்து நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கணுங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பீர்க்கங்காயில் நிறைய மருத்துவ பயன்கள் அடங்கியிருக்கு. பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீர்க்கங்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க. ஏன்னா இது வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் கடைஞ்சி விடணும், அதனால பச்சடினா அப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் பச்சடி வந்து நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்குங்க. இப்போ மத்து வச்சு நல்லா இதை வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு கடுகு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் 2 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பச்சடியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.